நீர்நிலைகளின் செயற்கைக்கோள் புகைப்படங்களை இணையத்தில் பதிவேற்ற வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் மதிய உணவு திட்டம். மாணவர்களுக்கு வழங்கிய உணவை ருசித்து பார்த்து ஆய்வு செய்தார் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். திருப்பூரில் ஏடிஎம் இயந்திரத்தை பெயர்த்து எடுத்துச் சென்று கொள்ளையடித்த சம்பவம். தேடப்பட்டு வந்த கொள்ளையர்கள் 6 பேர் கைது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வாகனங்களை தடுத்து நிறுத்தி பறக்கும் படையினர் சோதனை. கோடிக்கணக்கான ரூபாய் பரிசுப் பொருட்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை. தமிழகத்தில் பிப்ரவரி மாத ஜிஎஸ்டி வருவாய் 7008 கோடி ரூபாயை எட்டியது. கடந்த ஆண்டை விட 9% அதிகரிப்பு. மேலும் சில முக்கிய செய்திகள். நாடாளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவை நிகழ்ச்சிகளை நேரலை செய்யும் 2 தொலைக்காட்சிகளுக்கு இனி சன்ஸ் ஆப் என்ற பெயரில் ஒரே தொலைக்காட்சியாக செயல்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. தடுப்பூசியால் நோயாளிகள் உயிரிழப்பு குறையுமே தவிர கொரோனா வைரஸ் முடிவுக்கு வராது என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை மருத்துவர் மைக்கேல் ராயன் கூறியுள்ளார். முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் ரூபாய் 57,122 கோடி மதிப்புள்ள அலைக்கற்றைகளை இந்த ஆண்டுக்கு ஏலம் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹரியானா மாநில மக்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பில் 75% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு அம்மாநில ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். சித்தூரில் ஆளும் கட்சியை கண்டித்து நடைபெறும் போராட்டத்திற்கு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவை விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் அவர் அங்கேயே தர்ணாவில் ஈடுபட்டார். அசாமில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் மாதத்திற்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதத்தில் நாட்டின் ஏற்றுமதி 0.25% அளவுக்கு சரிவை கண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பிப்ரவரி மாதத்தில் ஜிஎஸ்டி வருவாய் ரூபாய் 7008 கோடி வசூலாகி உள்ளது. இது 2020 பிப்ரவரி ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும். சென்னையில் ஆட்டோக்களுக்கான சிலிண்டர் விலை கிலோவுக்கு ரூபாய் 7.91 உயர்த்தப்பட்டு ரூபாய் 52.46 விற்பனை செய்யப்படுகிறது. பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவலின் வாழ்க்கை திரைப்படமாக்கப்பட்டுள்ளது. இத்திரைப்படம் இம்மாதம் 26ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக நீர்நிலைகளின் செயற்கைக்கோள் புகைப்படங்களை இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோட்டில் பெரும்பள்ள ஓடையின் இருபுறமும் சுவர் எழுப்ப தடை கோரிய வழக்கு விசாரணைக்கு வந்தது. பெருபள்ள ஓடையின் நீரோட்ட பாதையில் குறுக்கீடு ஏற்படுத்தும் வகையில் கட்டுமானங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் தடை ஏற்படுத்தும் கட்டுமானங்களை இடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அப்போது நீர்நிலைகளின் செயற்கைக்கோள் புகைப்படங்களின் தொகுப்பை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யவும் அதனை தலைமை செயலாளருக்கும் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் கொரோனா பொது முடக்கத்தால் அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்டு வந்த மதிய உணவு நிறுத்தப்பட்டது. இதையடுத்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு பள்ளிகளில் மதிய உணவு வழங்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நடவடிக்கை மேற்கொண்டார். அதன்படி அரசு பள்ளிகளில் மதிய உணவு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் புதுவை அருகே களி தீர்த்தாள்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மதிய உணவு வழங்குவதை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநரின் ஆலோசகர்கள் சந்திரமௌலி மகேஸ்வரி ஆகியோருடன் நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்போது மதிய உணவை வாங்கி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சாப்பிட்டு பார்த்து தரத்தையும் ஆய்வு செய்தார். திருப்பூரில் ஏடிஎம் இயந்திரத்தை பெயர்த்து எடுத்து கொள்ளையடித்த சம்பவத்தில் வட மாநிலத்தைச் சேர்ந்த 6 பேர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் ஊத்துக்குளி சாலை கூலிப்பாளையம் நாள்ரோடு சந்திப்பில் இருக்கும் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் கடந்த 28ஆம் தேதி அதிகாலை 4:30 அளவில் கொள்ளையர்கள் வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை பெயர்த்து எடுத்து காரில் ஏற்றி கொள்ளையடித்து சென்றனர். மேலும் விஜயமங்கலத்தை அடுத்து மூங்கில் பாளையம் பிரிவில் காரில் இருந்த ஏடிஎம் இயந்திரத்தை கண்டெய்னர் ஈச்சர் வண்டிக்கு மாற்றிவிட்டு காரை அங்கேயே விட்டு சென்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஊத்துக்குளி போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து 7 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய டாடா ஸ்மோக் கார் விஜயமங்கலம் பகுதியில் நிற்பதை போலீசார் கண்டறிந்தனர். மேலும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த சரளை என்னும் பகுதியில் ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்ட நிலையில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்றும் சோதனை செய்ததில் கொள்ளைப்போன ஏடிஎம் இயந்திரம்தான் என உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் அருகே திருநகரில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்த போலீசார் ஏடிஎம் இயந்திரத்தை கொள்ளையடித்து சென்றவர்கள் இவர்கள்தான் என உறுதி செய்தனர். இதையடுத்து அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ரொக்கம் 69,120 ரூபாய், கண்டெய்னர் ஈச்சர் வண்டி, 2 நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் 9 தோட்டாக்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். காரைக்குடி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேபோல் கண்டனூரில் 2 லட்சம் ரூபாய், சிவகங்கையில் 6,50,000 ரூபாய் என ஒரே நாளில் 19 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்து சிவகங்கை மாவட்ட பறக்கும் படையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் அலமேலு மங்காபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் இரும்பு வியாபாரி சரவணன். இவர் அதே பகுதியில் உள்ள வங்கியில் பணம் செலுத்துவதற்காக சுமார் 3,50,000 ரூபாயை எடுத்து சென்றுள்ளார். அப்போது வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் நிலைய கண்காணிப்பு குழுவினர் சரவணனை சோதனை செய்து உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் 3,50,000 ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்து வேலூர் கோட்டாட்சியர் கணேஷிடம் ஒப்படைத்தனர். தமிழக கேரள எல்லையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 3.30 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று நாடுகாணி சோதனை சாவடியில் நிலைத்தன்மை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கேரளாவில் இருந்து கர்நாடகா நோக்கி சென்ற லாரியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 2.30 லட்சம் ரூபாய் மற்றொரு லாரியில் 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3.30 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பூனப்பள்ளி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் கர்நாடக மாநிலம் அனைக்கால் தாலுகா சின்ன ஆக்டி கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்ற விவசாயி பசுமை குடில்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பணத்தை கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 1,18,600 ரூபாய் எடுத்து வந்ததால் அந்த பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஓசூர் வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே வைகை அணை செல்லும் சாலை பகுதியில் பறக்கும்படி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக தேனி பிசிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் காரில் வந்து கொண்டிருந்தார்.
காரை நிறுத்தி அவரை சோதனை செய்ததில் இடுப்பை சுற்றி 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் என மொத்தம் 1,90,000 ரூபாய் எடுத்து சென்றது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட பணத்தை பெரியகுளம் அரசு கருவூலத்தில் கொண்டு ஒப்படைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது செந்தில் வயல்வெளியில் இருந்த கிணற்றை நோக்கி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவரை பிடித்து விசாரித்ததில் நகை வாங்க வங்கியிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டு சென்றதாக கூறினார். தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் ஜிஎஸ்டி வருவாய் 7,008 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. தமிழகத்தின் ஜிஎஸ்டி வருவாயில் மாதந்தோறும் வளர்ச்சி இருக்கும். கொரோனா தொற்று காரணமாக 2020 சில மாதங்களில் வருவாய் குறைந்தது. இந்நிலையில் சில மாதங்களாக ஜிஎஸ்டி வருவாய் வசூல் அதிகரித்து வருகிறது. இதேபோல பிப்ரவரியிலும் அதிகரித்து உள்ளது. இதன்படி பிப்ரவரி மாத ஜிஎஸ்டி வருவாய் 7,008 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. இது 2020 பிப்ரவரியில் 6,426 கோடி ரூபாயாக இருந்தது. தற்போது 9% அளவுக்கு வருவாய் உயர்ந்துள்ளதாக ஜிஎஸ்டி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் விதமாகவும் தேர்தல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் 35 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரை சோதனை சாவடி இரு மாநிலங்களையும் இணைக்கும் முக்கிய பகுதியாகும். இரு மாநிலங்களிலும் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் வாகன சோதனையை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சமீரன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுகுணா சிங் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த துணை கமாண்டன்ட் தலைமையில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 180 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருச்சி உறையூர் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் கடந்த ஆண்டு விநியோகிக்கப்பட்டு மீதமிருந்த பொருட்கள் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பேக் உள்ளிட்ட எழுது பொருட்கள் மற்ற அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து திமுகவினர் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்பள்ளி வாக்குச்சாவடி மையமாக இருப்பதால் அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் மற்ற பள்ளிகளுக்கு அனுப்பப்படுவதாக பள்ளி தலைமை ஆசிரியர் கூறினார். இதையடுத்து அனுப்பப்பட்ட அனைத்து பேக் எழுது பொருட்கள் திரும்ப எடுத்து வரப்பட்டு மீண்டும் உறையூர் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியிலேயே பாதுகாப்பாக வைத்து சீல் வைத்தனர். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழப்பவர்களின் சடலங்களை கிளிநொச்சி இரணைத்தீவில் அடக்கம் செய்ய இலங்கை அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் கெகலிய ரம்புக்வெல்ல இதனை தெரிவித்தார். இதற்காக நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழு இடத்தை அடையாளம் கண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் கூடனால காய்கறிகள் மார்க்கெட்ல ரேட்டு கூடிடுது. இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் குறைஞ்சதுன்னா கொஞ்சம் மக்களுக்கு சௌரியமா கிடைக்கும். இது அவங்க நல்லா கொஞ்சம் இன்பமா வாழ்றதுக்கு வழிவகுக்கும். பொதுமக்கள் தற்போது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரிய பிரச்சனை வந்து பெட்ரோல் டீசல் கேஸ் உடைய விலை தான். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்னா எல்லா பொருட்களுடைய விலையும் அதிகமாயிரும். மக்கள் எல்லாத்தையும் சகஜமாக எடுத்து பழகிட்டாங்க. பிரச்சனைகள் தீர்க்க வேண்டியது நிறைய இருக்குது. மக்கள் மத்தியில் என்னைக்கு விழிப்புணர்ச்சியோ புரட்சியோ எப்போது வருது அப்போதான் வந்துட்டு அது வரைக்கும் இது வந்து அப்படியே இதாகிட்டே இருக்கு. இப்போ ஜிஎஸ்டி கொண்டதுக்கு உண்டான பலன்களை மக்கள் அனுபவிக்கவே முடியல. ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி 86 ரூபா, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் 140 ரூபா. இப்போ ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டியோட பலன் என்ன? பெட்ரோல் உயர்றதுனால சிறு வியாபாரிகள் வந்து வெளியில் வந்து வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு 200 ரூபா 300 ரூபா ஜவுளி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சில்லறை வியாபாரம் அதில் கிடைக்கிறது ஒரு நாளைக்கு 300 ரூபா 200 ரூபா கிடைக்கிறது. நாங்கள் பெட்ரோலுக்கே 200 ரூபா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்துலேருந்து இந்த அரசு என்ன செய்யணும்னு கேட்டாக்கா அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சாக்கா மக்கள் சிறப்பாக இருப்பாங்க. பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவானா, அவன் சம்பாதிச்சு பிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும். இல்லை பிரச்சனை ஏன் சொல்லுவானே, அதெல்லாம் அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் கை கால் இருக்க உழைச்சிக்கணும் சம்பாதிச்சு போனால் ஹாப்பியாக இருக்கணும். பொருளாதாரம் கம்மியாக வரவு கம்மியாக இருக்கு, செலவு கூடுதல் இருக்குது. இதுதான் காரணம். மக்கள் வருத்தப்பட காரணமே இதுதான். பொதுமக்களுடைய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரேஷன் கடைக்கு போனால் ரேஷன் கடையில் போய் நின்றுட்டு அந்த பிரச்சனை இருக்குது. விவசாயிகள் எடுத்துகிட்டு விவசாயிகள் இப்போ எல்லா பொம்மையும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இன்ன வரைக்கும் எந்த முடிவும் தெரியல.
இதை வந்து அரசாங்கம் நம்மளை கூப்பிட்டு நேரடியாகவே அதை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு நல்ல ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். டெலிபோன், இன்டர்காம், ஆங்கில வழி கல்வி என தமிழகத்திலேயே முதன்முறையாக அகிஸ்வோ தர சான்றிதழ் பெற்று திருப்பரங்குன்றம் நிலையூர் அரசு உயர்நிலைப் பள்ளி முன்னோடி பள்ளியாக திகழ்வது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா நிலையூர் பகுதியில் 77 மாணவர்கள், 76 மாணவிகள் என 153 மாணவ மாணவிகள் பயின்று வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 5 மாதங்களுக்கு முன் பொறுப்பேற்ற தலைமை ஆசிரியர் பல்வேறு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் அடிப்படையில் 3 மாடிகள் கொண்ட பள்ளி வளாகத்தில் எந்த பகுதியிலிருந்து தலைமை ஆசிரியர் அல்லது மற்ற ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பேசும் வகையில் இன்டர்காம் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிக்கு தேவையான ஆழ்துளை கிணறு, விளையாட்டு மைதானம் அமைத்து தர, பெஞ்ச், மேஜை போன்றவற்றை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தொகுதி எம்எல்ஏ மூலம் பெற்று பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி தந்துள்ளார் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர். மேலும் மாணவர்களுக்கு அவசர காலத்தில் தொடர்பு கொள்ளும் வகையில் 108 மற்றும் காவல் நிலையம், தீயணைப்பு நிலையம் மற்றும் முக்கிய மாவட்டத்தில் உள்ள முக்கிய அதிகாரிகளின் போன் நம்பர்கள் தகவல் பலகையில் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதன் பலனாக திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய நிலையூர் உயர்நிலைப் பள்ளி தமிழகத்திலேயே முதன்முறையாக ISO 9001:2015 தர சான்றிதழ் பெற்ற பள்ளியாக அந்தஸ்து பெற்றுள்ளது. இதுகுறித்து பேசிய பள்ளியின் தமிழ் ஆசிரியை, தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் ஒத்துழைப்பின்தான் எங்கள் பள்ளியால் ISO தர சான்று பெற முடிந்தது. இது எங்களுக்கு மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்றார். முதன்முறையாக தனியார் அல்லாத அரசு பள்ளி ISO தர சான்று பெற்றுள்ளது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்றும், இப்பள்ளியில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையை 160 அதிகரிக்க செய்துள்ளோம் என்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கூறினார். மேலும் பேசிய அவர், மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்பதற்காக மதுரையில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வந்த எனது மகனை நான் பணியாற்றும் இதே அரசு பள்ளியில் 6 வகுப்பு சேர்த்துள்ளேன் என்றும், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அனைவரும் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாட வேண்டும் என்பதே எங்களது அடுத்த இலக்கு என்றும் கூறினார். சிறப்பாக ஆங்கில வழி கல்வி கற்பிக்கப்படும் இப்பள்ளியில் அரசு பள்ளியின் கல்வி தரம் மட்டுமல்ல பள்ளியின் தரத்தை உயர்த்து காட்டும் இவர்களின் சேவைகளும் பாராட்டுதலுக்குரியது என்றும் கல்வி ஆர்வலர்கள் கூறுகின்றனர். 6-10 வரையும் தமிழ் வழியும் ஆங்கில வழியும் தொடங்கியிருக்கோம். இப்ப இந்த தரச்சான்று கொடுத்திருக்கனால இன்னும் வந்து மாணவர்களோட சேர்க்கை வந்து அதிகப்படும் அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எங்க பள்ளிக்கூடத்துல வந்து நல்ல தரமான ஒரு நூலகம் இருக்கு, ஆய்வு கூடமெல்லாம் இருக்கு. பள்ளிக்கூடமுமே கிட்டத்தட்ட நல்ல பெரிய ஒரு 2 கோடி செலவுல கட்டப்பட்ட ஒரு தரமான பள்ளிக்கூடம். எங்க பள்ளிக்கூடத்துக்கு இந்த ISO வந்து கொடுத்துருக்க நினைச்சு நாங்கள் ஆசிரியர் சார்பா எல்லாருக்கும் சார்பாகவும் நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்துறதுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பேர் மகாலட்சுமி, நான் இங்கே வந்து தமிழ் பட்டதாரி ஆசிரியா வந்து பணிபுரிகிறேன். அதே நேரத்தில் வந்து என்னுடைய பையனை வந்து மதுரையில் ஒரு புகழ்பெற்ற ஒரு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்துச்சு, நம்மளே நம்ம பள்ளிக்கூடத்தை மதிக்காட்டி பிறர் சமுதாயம் எப்படி மதிக்கும்? அப்படின்னா என் மகனை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே 6 வகுப்புக்கு அட்மிஷன் போட்டோம். இது என்னுடைய முதல் சந்தோஷமான ஒரு விஷயம். மாணவருடைய எண்ணிக்கை வந்து நான் 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலுக்கு வர்றப்ப 126 இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு 160 வீடு வீடாக போய் மாணவர்களில் பெற்றோர்கள்ட்ட பேசி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள், 1 வருஷம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், மாணவனை மாற்றி காட்டுறோம், இந்த சொசைட்டியை மாற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட பேசி அந்த ஒப்புதல் பெற்று அந்த மாணவனை இங்கே சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்த இலக்கு எங்களுக்கு வந்து வெள்ளக்காரனோட நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளை பேச வைக்கணும் அப்படின்றது அடுத்த இலக்கு எங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆங்கிலம் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஆங்கில அறிவு குறைவு அப்படின்ற எண்ணத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டிய முழு வீச்சில் வந்து நாங்கள் இறங்கியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் செய்கிறதுனால எங்களுக்கு இந்த ISO சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. இது மதுரை மாவட்டத்தில் கிடைச்ச முதல் பள்ளி அப்படின்ற பெருமை எங்களுக்கு இருக்குது. இது மேலும் எங்களை வந்து பல சாதனைகள் செய்கிறதுக்கு இது எங்களுக்கு பெரிய ஒரு உந்துதலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி கனியம்பாடி பகுதியில் உள்ள சிங்கிரிக்கோவில் எனும் மலையில் சமூக விரோதிகள் செயலால் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டு மரங்கள் தீப்பிடித்து எரிந்தன. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் வேலூர் சரக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து விரைந்து வந்த வேலூர் சரக வனத்துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைக்க முற்பட்டனர். இருந்த போதும் மஞ்சு பொருட்கள் வெயிலில் காய்ந்து இருந்ததால் முழுவதுமாக தீயை அணைக்க முடியவில்லை. இதையடுத்து சிங்கிரிக்கோவில் மலைப்பகுதிக்கு தீ வைத்த நபர்கள் குறித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர்
திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த அணைப்புதூரில் அம்மா சையப்பர் உடையார் அறக்கட்டளை பெயரில் AKR எரிபொருள் பங்கில் கடந்த 3 வருடங்களாக தினமும் 500 பேருக்கு 20 ரூபாய்க்கு சாப்பாடு வழங்கப்படுகிறது. தினமும் மதியம் 12 மணி முதல் 2:30 மணி வரை சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் மற்றும் மோர் என சைவ வகைகளை சுகாதாரமாக வழங்குவதால் அப்பகுதியில் பிற நிறுவனங்களில் பணிபுரியும் தினக்கூலி தொழிலாளர்கள், சுற்றுப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் பங்கில் எரிபொருள் நிரப்ப வரும் வாடிக்கையாளர்கள் என தினமும் சராசரியாக 500 பேர் சாப்பிட்டு செல்கிறார்கள். இந்நிலையில் திருப்பூரில் 20 ரூபாய்க்கு சாப்பாடு வழங்கும் கல்வி குழுமத்தின் சேவையை அறிந்த நடிகர் பாக்யராஜ் நேரில் வருகை தந்து அவர்களின் சேவையை பாராட்டி வாழ்த்து தெரிவித்து பின் அக்கல்வி குழுமத்தில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சேவை புரிதல் பற்றி சிறப்புரை ஆற்றினார். அதன்பின் அங்கு வாடிக்கையாளர்களுக்கு சாப்பாடு பரிமாறி அங்கிருந்தவர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை அருகே சூரக்குளம் பில்லறுத்தான் ஊராட்சிக்குட்பட்டது காலத்து ஏந்தல் கண்மாய். இக்கண்மாயை நம்பி 60 ஏக்கரில் விவசாயம் நடைபெறுகிறது. 11 ஆண்டுகளுக்கு பின் கண்மை நிரம்பிய நிலையில் வருவாய்த்துறை, ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் கடந்த மாதம் தன்னிச்சையாக கண்மை மடையை சேதப்படுத்தியதால் தண்ணீர் முழுமையாக வெளியேறிவிட்டதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த கண்மை மடையை அதிகாரிகள் உடைத்துவிட்டனர் எனவும் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்ததால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களும் மூழ்கி சேதமாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மடையை சேதப்படுத்தியது குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை பூண்டி வெள்ளியங்கரை கோவில் 7வது மலை உச்சியில் சுயம்பு வடிவில் சிவலிங்கம் உள்ளது. அங்கு சென்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு பிப்ரவரி முதல் மே வரையிலான 4 மாதங்களுக்கு வனத்துறை அனுமதி வழங்குகிறது. கடந்த ஆண்டு கொரோனா காரணமாக தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை தடை நீட்டிக்கப்பட்டது. மலையேற்றத்திற்கு அனுமதி கோரி பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் நடத்திய வனத்துறையினர் பூண்டி மலையேற்றம் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். மேலும் கிரிமலை செல்லும் வழியில் 40 கடைகள் அமைக்க பழங்குடியினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. April 6 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சண்முகசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இவ்விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். அண்ணா சாலையில் உள்ள ஏலகிரி வளாகத்தில் பேரணி முடிவடைந்தது. முன்னதாக நேர்மையாக வாக்களிப்போம் என்ற உறுதிமொழி ஏற்கும் வகையில் கையெழுத்து இயக்கத்தையும் ஆட்சியர் துவக்கி வைத்தார். ஆண்டிப்பட்டி தேனி இடையேயான அகல ரயில் பாதை பணிகள் வருகிற April மாதத்திற்குள் முடிக்க தெற்கு ரயில்வே இலக்கு நிர்ணயித்துள்ள நிலையில் மதுரை தேனி இடையே அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் இன்று நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இருந்து காலை 10 மணிக்கு புறப்படும் ரயில் உசிலம்பட்டியை 12 மணி அளவில் சென்று சேரும் என்றும் உசிலம்பட்டியில் இருந்து 12 மணிக்கு புறப்படும் ரயில் ஆண்டிப்பட்டிக்கு மதியம் 1 மணிக்கு செல்வதோடு தேனிக்கு மதியம் 2:30 மணி அளவில் செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக அளவில் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கௌதமி நம்பிக்கை தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டியும் மத்திய அரசுக்கு மக்களுக்கு செய்துள்ள திட்டங்களை எடுத்துக் கூறும் வகையிலும் பாஜக சார்பில் கோவையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை நடிகையும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினருமான கௌதமி தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கௌதமி, பாஜக தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகம் காணப்படுவதாகவும் நடக்கவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவிற்கு அதிக வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார். அருகில் பூனி மாங்காடு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் ஆந்திர மாநிலத்தில் இருந்து வரும் வாகனங்களை சோதனையிடும் பணியில் கனகமாசத்திரம் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வேகமாக வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டதில் அதில் இருந்த ஒருவர் தப்பி ஓடினார். வாகனத்தில் இருந்த வைக்கோலுக்கு அடியில் முதல் தரம் வாய்ந்த 8 சமரக்கட்டைகள் கண்டறியப்பட்டன. இதன் சந்தை மதிப்பு 50 லட்சம் ரூபாய் என தெரிவித்த காவல்துறையினர் வாகனத்தை ஓட்டி வந்த வெங்கட் என்ற இளைஞரை கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி
தூத்துக்குடியில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சமத்துவ மக்கள் கட்சி நிறுவனரும் தலைவருமான சரத்குமார் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வந்தடைந்தார். அவருடன் கட்சியின் மாநில மகளிரணி செயலாளர் ராதிகா சரத்குமாரும் வந்தனர். தொடர்ந்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை நடுக்கடலில் 6 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மல்லிப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர் சின்னப்பன் கடலில் தவறி விழுந்தார். அவரை இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த ஹமியா என்ற ரோந்து கப்பல் மீட்டது. தகவல் அறிந்த வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் மீன்வளத்துறை படகில் சென்று மீனவர் சின்னப்பனை பத்திரமாக கோடியக்கரை அழைத்து வந்தனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள செட்டிக்குளம் புதுமனை மற்றும் இந்திரா காலனியைச் சேர்ந்த இருவேறு சமூகங்களுக்கிடையே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மோதலுக்கு தீர்வு ஏற்படாததால் உரிய நிவாரணம் வழங்காததை கண்டித்து இந்திரா காலனி மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவரை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் செம்பியக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவக்குமார். விவசாயியான இவரது 16 வயது மகன் நிஷாந்த் கடந்த வருடம் 10 வகுப்பை செம்பியக்குடி பள்ளியில் முடித்துவிட்டு இவரிடம் இலந்தைக்குடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 வகுப்பு படிப்பில் சேர்ந்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக வீட்டிலேயே செல்போனில் படித்து வந்த நிஷாந்த் கடந்த 1 மாதமாக பள்ளிக்கு சென்று வருகிறார். நேற்று பள்ளிக்கு சென்ற நிஷாந்த் வகுப்பிற்கு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. அருகில் உள்ள கடை ஒன்றில் தனது செல்போனை சார்ஜ் போட்டுள்ளார். சிறிது நேரம் கழித்து பார்த்தபோது செல்போன் அங்கே இல்லை. பல இடங்களில் தேடியும் செல்போன் கிடைக்காததால் மனம் உடைந்து பெற்றோர் திட்டுவார்களோ என்ற பயத்தில் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். சத்தம் கேட்டு அருகில் வசித்தவர்கள் ஓடிவந்து காப்பாற்றி லால்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் வழியில் மாணவன் உயிரிழந்துள்ளான். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் மண்டல அலுவலர்கள், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களை தயார்படுத்தும் விதமாக மடத்துக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் மண்டல அலுவலர்களுக்கு சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கிராம நிர்வாக அலுவலர்கள் உதவி வட்டாட்சியர்களுக்கு பிரச்சினைக்குரிய வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தேர்தல் விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக வரும் 12 தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. இந்த நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை சுற்றியுள்ள அனைத்து சாலைகளிலும் எல்லைக்கோடுகள் வரையப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து 100 மீட்டர், 200 மீட்டர் எல்லைகளை அளவீடு செய்து கோடுகள் வரையப்பட்டுள்ளன. வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் வேட்பாளர்கள் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் மாவட்ட தேர்தல் அலுவலர் சார்பில் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலியா இஸ்ரேல் வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்கா சொல்லக்கூடாதுடா நம்ம. அது சிங்கப்பூர், புரூனே தெரியலண்ணா, ஆப்பிரிக்கா வேற என்ன, கியூபா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, இத்தாலி இத்தாலி நிறைய சின்ன சின்ன தீவுமா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச இத்தாலி தான் சரி.
வேட்டிகன் சிட்டின்னு நினைக்கிறேன். வேட்டிகன் சிட்டி, வேட்டிகன் சிட்டி, வேட்டிகன் சிட்டி. மயிலாடுதுறை மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது பனங்கிழங்கு அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. விவசாயிகள் அந்தந்த பகுதியிலேயே பனங்கிழங்கை சாலை ஓரங்களில் வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். மருத்துவ குணம் வாய்ந்த பனங்கிழங்கு தை, மாசி, பங்குனி இந்த 3 மாதங்கள் மட்டுமே விற்பனை செய்யப்படும். 10 கிழங்கு கொண்ட தட்டு ஒன்று 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சாலை ஓரங்களில் விற்கப்படும் பனங்கிழங்குகளை வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள், சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். பனங்கிழங்கு விற்பனையில் அதிக லாபம் இல்லை என்றாலும் உற்பத்தி செலவு குறைவதாலும் மருத்துவ குணம் கொண்டது என்பதாலும் இந்த பகுதி விவசாயிகள் சாகுபடி செய்து நேரடி விற்பனையும் செய்து வருகின்றனர். சென்னை பாடியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ படவட்டம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் உள்ளே புற்றிலிருந்து வெளியே வந்த நாகப்பாம்பினை பொதுமக்கள் அதிசயமாக கண்டு வந்தனர். அதில் சிலர் பாம்பை கண்டு பயந்தும் வந்தனர். இந்த தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அடையர் வனத்துறை அதிகாரிகள் நாகப்பாம்பினை பிடித்தனர். இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்த போதிலும் அவர்கள் பாதுகாப்பாக பாம்பை பிடித்து சாக்குப்பையில் அடைத்தனர். இதனையடுத்து ஆள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதியில் விடுவதற்காக பாம்பை எடுத்து சென்றனர். பக்தர்களின் கடும் எதிர்ப்பை மீறி வனத்துறையினர் பிடித்து சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் பாரதிய ஜனதா சார்பில் நடைபெற்ற வீரவேல் வெற்றிவேல் யாத்திரை தேர்தல் பரப்புரையில் பங்கேற்பதற்காக வந்திருந்த அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளரும் தேசிய பொதுச் செயலாளருமான சி டி ரவி செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடப்பதை ஒட்டி தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் தேனி மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் மின்னணு வீடியோ வாகனத்தில் இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படங்கள் மற்றும் அரசு விளம்பரங்கள் அனைத்தும் மூடி மறைக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து தற்போது அந்த வாகனம் தேர்தல் ஆணைய பரப்புரை வாகனமாக மாற்றப்பட்டுள்ளது. இதில் தேர்தல் ஆணையத்தின் விளம்பர போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. தேர்தல் வாக்குப்பதிவின் அவசியம் குறித்து கிராமம் கிராமமாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாகனம் செல்ல உள்ளது எனவும், தேர்தல் ஆணைய குறும்படங்கள் மற்றும் விழிப்புணர்வு வீடியோக்கள் ஒளிபரப்பப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சி உட்பட்ட பாரதி நகர் 11வது குறுக்கு தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் நிவர் புயலின் போது உயர் மின்னழுத்த கம்பி மீது மரம் விழுந்ததால் மின் வயர் மிகவும் தாழ்வாக குடியிருப்புகள் மத்தியில் செல்கிறது. இதனால் விபத்து ஏற்படும் வாய்ப்புள்ளது என்றும், உடனடியாக மின்சாரத்துறையினர் மின்கம்பியை சீர் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 5 இடங்களில் போட்டியிட கடிதம் அனுப்பியுள்ளதாக இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார். கோவையில் அக்கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுன் சம்பத், ஆன்மீக அரசியல் கொள்கையை வலியுறுத்தி 234 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாகவும், அதே நேரத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் 5 தொகுதிகளை எங்களுக்கு அக்கட்சி ஒதுக்க வேண்டும் என்றும் இதற்காக கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகாரில் வரலாற்று சிறப்பு மிக்க சுற்றுலா தலம் அமைந்துள்ளது. இங்குள்ள சிறுவர் பூங்கா 9 மாதங்களாக நீடித்த பொது முடக்க கட்டுப்பாடுகளால் சுற்றுலா பயணிகள் வருகையின்றி மூடியே கிடந்ததால் பூங்கா முற்றிலும் புதர்மண்டி கருவேல மரங்கள் அடர்ந்த காடு போல் காட்சியளிக்கிறது. சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் பராமரிப்பின்றி பழுதடைந்து கிடப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் கடந்து செல்கின்றனர். தற்போது சமூக விரோதிகள் கூடாரமாய் காட்சியளிக்கும் சிறுவர் பூங்காவை கோடைக்கால விடுமுறை துவங்கும் முன்பாக சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தர்பூசணி மற்றும் அன்னாசி பழங்களின் வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டு கொரோனா தாக்கம் காரணமாக வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு வியாபாரம் அமோகமாக நடைபெறுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.
தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான புள்ளியறை சோதனை சாவடியில் சோதனையின் போது சொகுசு வாகனத்தில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி சுமார் 350 கிலோ இருப்பதைக் கண்டு அதனை பறிமுதல் செய்த புள்ளியறை காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கரூர் மாவட்ட அரசு அருங்காட்சியகம் சார்பில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 9 முதல் 12 வரை படிக்கும் மாணவிகள் 120 பேர் தங்கள் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். அதில் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிப்பது, உணவு பிரமீடு, காற்றாலை மூலம் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத சோப்பு தயாரிப்பது உள்ளிட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகளை மாணவிகள் காட்சிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் அமைச்சர் கடம்பூர் சே ராஜு வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். அப்போது அமைச்சர் பின்னால் வந்த அதிமுக நிர்வாகி காரை தேர்தல் பறக்கும் படையினர் திடீரென சோதனையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.